அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் படிக்க போகிற தலைப்பு பெண்ணியல்வாதம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். பெண்ணியல்வாதம் என்று சொல்லி ஒரு தலைப்புன்னு வந்தால் இது சமகாலத்தில் உங்களுக்கு தெரியும் மிக பிரதானமான ஒரு தலைப்பு தான் இந்த பெண்ணியல்வாதம். அரசியல் பாடப்பரப்பில் சேர்த்துக்கொள்ளப்பட்டது. அதிகமாக எக்ஸாம் தவணை பரீட்சைகளுக்கெல்லாம் இந்த தலைப்பை போட்டுட்டு வரது வழமையாக. அந்த வகையில் நாங்கள் இந்த பெண்ணியல்வாதம் தொடர்பாக ஒரு நாங்கள் கேள்வி வந்தால் எப்படி விடை அளிக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்காக ஒரு சட்டகம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த சட்டகத்தில் முதலாவது அறிமுகம் என்ற சட்டகம், இரண்டாவது இந்த பெண்ணியல்வாத கருத்தியல் எப்போது தோற்றம் பெற்றது என்ற தலைப்பு, அடுத்தது இது பெண்ணியல்வாதம் உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன, பெண்ணியல்வாதம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்த அறிஞர்கள் யார், அடுத்து பெண்ணியல்வாதம் தோன்றியமைக்கான காரணங்கள் என்ன, அடுத்து பெண்ணியல்வாதம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கருத்தியல்கள் பல உள்ளன, அவை எவை, இறுதியாக நாங்கள் முடிவுரைன்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் பெண்ணியல்வாதம் தொடர்பாக ஒரு கேள்வி வந்தால் இந்த சட்டகத்தை உருவாக்கி நாங்கள் முடிவளித்தால் போதும். பெரும்பாலும் மொத்தமாக எல்லாம் உள்ளடக்கப்பட்ட மாதிரி தான் இந்த போய் செலுத்தப்பட்டிக்குது. அந்த வகையில் முதலாக நாங்கள் படிக்க போகிறது அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பெண்ணியல்வாதம் என்றால் என்ன என்ற விடயத்துக்கு பொதுவான அறிமுகம்னு கொடுப்போம். எப்படி கொடுக்கறது, அரசறிவியல் பாடப்பரப்பில் அண்மை காலத்தில் மிக பிரதான இடத்தை பிடித்த ஒரு கருத்தியலாக பெண்ணியல்வாதம் காணப்படுகிறது என்று சொல்லி பொதுவான அறிமுகத்தை கொடுத்துட்டு நாங்கள் வரவிலக்கணம் ஒன்று கொடுக்கணும். எப்படி வரவிலக்கணம் கொடுக்கிறது, அரசியல் பொருளாதார சமூக அம்சங்களில் ஆண்களுக்கு நிகராக பெண்களை ஆக்குதலே பெண்ணியல்வாதம் என அழைக்கப்படும். அரசியல் விடயங்களில், பொருளாதார விடயங்களில், சமூக விடயங்களில் ஆண்கள் எவ்வாறான அந்தஸ்தில் இருக்கிறார்களோ அதே நிலைக்கு பெண்களையும் ஆக்குதல் தான் பெண்ணியல்வாதம் என அழைக்கப்படும். விளங்கிடா, அப்போ ஆண்களுக்கு நிகராக அரசியல் பொருளாதார சமூக விடயங்களில் பெண்களை மாற்றி அமைத்தல் பெண்ணியல்வாதம் என அழைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் இந்த வரவிலக்கணத்தை கொடுக்கணும். அடுத்தது இந்த பெண்ணியல்வாதம் என்ற கருத்தியல் எப்போது தோற்றம் பெற்றது என்று சொல்லி பார்த்தால், பெண்ணியல்வாதம் என்ற கருத்தியல் 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற ஒரு பிரதான கருத்தியல். இருந்தாலும் இது 1970ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் அரசறிவியல் பாடப்பரப்பில் பிரதான இடத்தை பிடித்தது. இது ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற இந்த கருத்தியலானது பின்னர் அமெரிக்கா மற்றும் ஆசிய ஆப்பிரிக்க தென்னமெரிக்க நாடுகளிலும் பரவலடைந்த ஒரு சிறந்த ஒரு கருத்தியலாக இந்த பெண்ணியல்வாதம் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் தோற்றத்தையும் கொடுக்கணும். அடுத்து நாங்கள் இந்த பெண்ணியல்வாதம் தோற்றம் பெற்றமைக்கான அல்லது இந்த பெண்ணியல்வாத கருத்தியல் ஏன் தோற்றம் பெற்றது என்பதற்கு சில காரணங்கள் இருக்குது. அதாவது உருவாக்கப்பட்டதற்கான நோக்கங்கள், பெண்ணியல்வாத கருத்தியல் உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நோக்கம் உங்களுக்கு தெரியும், வரவிலக்கணத்தில் சொல்லிக்கிறோம். பெண்ணியல்வாதம் என்பது ஆண்களுக்கு நிகராக பெண்களை ஆக்குதல். அப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களை ஆக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், அதற்கு தான் சொல்லப்படும் நோக்கத்தில் கல்வி, ஆண்கள் பெறுவது போன்று பெண்களுக்கும் கல்வி வழங்குதல், அதே போல் ஆண்களை போன்று பெண்களுக்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தல், அதே போல் ஆண்கள் பெற்றிருக்கிற அரசியல் உரிமையான வாக்குரிமையை பெண்களுக்கும் கிடைக்கப்பெற செய்தல், அதாவது கல்வி, தொழில், வாக்குரிமை ஆகியவற்றை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக பெண்களுக்கு பால்நிலை சமத்துவத்தை ஏற்படுத்துவதுதான் இது பிரதான நோக்கமாகும். பெண்ணியல்வாத கருத்தியுடைய பிரதான நோக்கம், இது தோற்றமிட்டதுக்கான பிரதான நோக்கம் என்ன சொன்னால், ஆண்களுக்கு நிகராக பெண்களை ஆக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும், பெண்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும், தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும், பெண்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமையை வழங்க வேண்டும். இந்த மூன்று அம்சங்களையும் பெண்களுக்கு வழங்குகின்ற போது ஆண்களுக்கு நிகராக பெண்களை மாற்றியமைக்கலாம் என்ற அடிப்படையில், அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பெண்ணியல்வாதம் என்ற கருத்தியல் உருவாக்கப்பட்டது. சரி, நோக்கமும் சரி. அடுத்தது இந்த பெண்ணியல்வாதம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தவர்கள் யாரு சொல்லுவாங்க, பெண்ணியல்வாதம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தவர்களை பெண்ணியல்வாதி என்று அழைப்பார்கள். பெண்ணியல்வாதம் தொடர்பாக அல்லது பெண்களுடைய விடயங்கள் தொடர்பாக கூடுதலான அக்கறை காட்டியவர்களை பெண்ணியல்வாதிகள் என்று அழைப்பார்கள். இந்த பெண்ணியல்வாதிகள்
இந்த பெண்கள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்தவர்களாக காணப்படுவதோடு பெண்களை ஆண்களுக்கு நிகராக கொண்டு வர வேண்டும் என்று தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தவர்களாக இவர்கள் காணப்படுவர். அப்படியான அறிஞர்கள், பிரதானமான அறிஞர்கள் பல காணப்பட்ட போதிலும் இரண்டு பேர் பிரதானமானாக்கர். அதில் ஒன்று தேவதந்தா. தேவதந்தா என்று அறிஞர் சொல்லுகின்ற போது சகல தலங்களிலும், அப்படி என்றால் தலம் என்றால் சகல இடங்களிலும் ஆண்களுக்கு நிகராக வாய்ப்புகளை வழங்குதல். தேவதந்தா என்று அறிஞர் சொல்கிறார், பெண்ணியல்வாதம் என்பது சகல தலங்களிலும் சகல இடங்களிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு வாய்ப்புகளை வழங்குதலை பெண்ணியல்வாதம் என்று சொன்னார் தேவதந்தா. அதே போல பாராஸ்மியத்து என்று அறிஞர் சொல்லுகின்ற போது சகல பெண்களையும் அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தல் பெண்ணியல்வாதம் என்று சொன்னார். சகல பெண்களையும் அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தல் தான் பெண்ணியல்வாதம் என்று சொல்லி சொன்னார். ஆகவே இந்த இரண்டு பிரதானமான அறிஞர்களை நாங்கள் அடுத்த பகுதியில் குறிப்பிடணும். அப்போ முதலாவது அறிமுகத்தை கொடுக்கிறோம், இரண்டாவது எப்போது தோற்றம் பெற்றது என்ற தலைப்பை கொடுத்துக்கிறோம், அடுத்தது இது இதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி கொடுத்துக்கிறோம், அடுத்தது இந்த கருத்துக்களை முன்வைத்த பெண்ணியல்வாதம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்த அறிஞர்களையும் பார்த்திருக்கிறோம். அடுத்தது பார்க்க போகிறோம், பெண்ணியல்வாதம் என்ற கருத்தியல் ஏன் தோற்றமற்றது, இந்த பெண்ணியல்வாதம் என்ற கருத்தியல் ஏன் தோற்றமற்றது. அதனால் முதலாக காரணம், பெண்களை பொறுத்தளவில் அரசியலில் விழிப்புணர்வு காணப்படாமை. பெண்களுக்கு பொதுவாக அரசியலில் விழிப்புணர்வு இல்லை, அரசியலில் அக்கறையோடு செயற்படுவதில்லை. அப்படி அரசியலோடு அக்கறையோடு செயற்படாமல் இருக்கிற பெண்களை சமூகத்தில் உயர்ந்தை கொண்டு வந்துக்க மாட்டோம், ஆண்களுக்கு நிகராக கொண்டு வந்துக்க மாட்டோம். அதனால் பெண்கள் அரசியலில் அக்கறையின்றி காணப்படுகின்றனர். இவர்களுக்கு அரசியலில் அக்கறையை ஏற்படுத்தும் முகமாக இந்த பெண்ணியல்வாதம் என்ற கருத்தியல் முன்வைக்கப்பட்டது. இரண்டாவது கருத்து என்னதுன்னா, ஆணாதிக்கம் பெண்களை அரசியலில் பின்தள்ளுதல். பொதுவாக சகல துறைகளிலும் ஆண்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குது, இதனால் பெண்கள் சகல துறைகளிலும் புறந்தள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு புறந்தள்ளப்படுகின்ற பெண்களை சமூகத்தில் சகல துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெண்ணியல்வாதம் என்ற கருத்தியல் தோற்றம் பெற்றது. அடுத்தது அரசியலில் பிரதித்துவம் குறைவு. பெரும்பாலும் பார்த்தா அது சட்டத்துறையாக இருக்கலாம், நிர்வாகத்துறையாக இருக்கலாம், சகல துறைகளிலும் பிரதிநிதித்துவத்தை பொறுத்தளவில் பெண்களோட பிரதிநிதித்துவம் குறைய. உதாரணமாக இன்று இருக்கிற பாராளுமன்றத்தை பொறுத்தளவில் நிறைய ஆண்கள் தான் இருக்கிறாங்க, ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆகவே அரசியலில் பிரதிநிதித்துவம் குறைவாக காணப்படுகிறது. பெண்களை அரசியலில் அதிகரிப்பதனூடாக, அவர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவத்தை வழங்குவதனூடாக ஆண்களுக்கு நிகராக பெண்களை ஆக்க முடியும் என்பதற்காகத்தான் பெண்ணியல்வாதம் தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், சமூகமயமாக்கப்படல் மிக குறைவு. பெண்களை பொறுத்தளவில் சமூகத்தை மையப்பட சமூகத்துடைய செயற்பாடுகளில் பெண்களுடைய பங்களிப்பு மிக குறைய. அப்படின்னு சுருக்கமாக சொல்ல போனால், பெண்கள் சமூகமயமாக்கப்படுகின்ற செயற்பாடுகளில் மிக குறைவான நிலையில் இருக்கிறார்கள். இவர்களை சமூகமயப்படுத்துவதனூடாக ஆண்களை போன்று பெண்களையும் ஆக்கிவிடலாம் என்பதற்காகத்தான் பெண்ணியல்வாதம் தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லணும். அடுத்தது, பெண்களை பொறுத்தளவில் போதிய கல்வியறிவு காணப்படவில்லை. ஆரம்ப காலத்தில் கூட இலங்கையில் கூட பெண்கள் கல்வியில் ஈடுபடுகின்ற நாட்டம் மிக குறைவு. ஆண்கள் தன் கல்வியில் அதிகமாக ஈடுபாடு காட்டினார்கள். அப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களை கொண்டு வர வேணும் சொன்னால், அவர்களுக்கு பெண்களுக்கும் கல்வியை வழங்குவதனூடாகத்தான் அவர்களை நாங்கள் ஆண்களுக்கு நிகராக கொண்டு வரலாம். அதனால தான் பெண்ணியல்வாதம் தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அடுத்தது, பெண்களை பொறுத்தளவில் அவங்க வாழ்க்கை முறைகளும் மரபுகளும் பெண்களை புறந்தள்ளி வைத்திருக்கிறது. மரபு ரீதியாக பெண்கள் சமூகத்தில் இரண்டாம் நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மரபுகளும் சம்பிரதாயங்களும் பெண்களை சமூகத்தில் இரண்டாம் நிலைக்கு தள்ளி வைத்திருக்கின்றன. அவர்களை ஆண்களுக்கு நிகராக கொண்டு வர வேணும்னு சொன்னால், பெண்களை மரபுரிதியான சமூக வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பெண்ணியல்வாதம் தொடர்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வாறான கருத்தியல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லணும். அடுத்தது, உரிமைகளும் கடமைகள் தொடர்பாக பெண்களுக்கு அறிவு காணப்படவில்லை. பெண்களை பொறுத்தளவில் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பது தொடர்பாக அவர்களுக்கு அறிவு காணப்படவில்லை. இந்த பெண்ணியல்வாத கருத்தியலை முன்வைத்ததனூடாக பெண்களை அது தொடர்பான அறிவுள்ளவர்களாக மாற்றி அமைப்பது தான் இந்த பெண்ணியல்வாதத்துடைய உருவாக்கப்பட்டுடைய பிரதான நோக்கமாக காணப்படுகிறது, காரணமாகவும் காணப்படுகிறது. அடுத்தது, நிதி முகாமைத்துவம்
ஆண்கள் ரகையில் தான் காணப்படுதல். பொதுவாக குடும்பத்துடைய நிதி வருவாய்களும் நிதி முகாமைத்துவமும் ஆண்களிடம்தான் காணப்படுகிறது. ஆண்கள் கொடுக்கின்ற நிதியிலவை தான் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பெண்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே ஆண்களைப் போன்று பெண்களும் தொழில் வாய்ப்புகளில் ஈடுபட்டு நிதி முகாமைத்துவத்தை மேற்கொள்ள செய்வதற்காகத்தான் இந்த பெண்ணியல் வாதம் என்ற கருத்தியல் முன்வைக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும். அடுத்தது, உளவியல் ரீதியாக பெண்கள் அடிமைகளைப் போன்று காணப்படுதல். பொதுவாக பெண்கள் நாங்கள் உளவியல் ரீதியாக அவங்க மனப்பாங்கே நாங்கள் இயலாமை உடையவர்கள் என்ற கருத்து ஒன்று நிலவுகிறது. அந்த இயலாமை உடைய கருத்தை கொண்டிருக்கிற உளவியல் பன்மை கொண்டிருக்கிற பெண்களை இந்த பெண்ணில்வாத கருத்தியலின் ஊடாக அவர்களை சமூகத்தில் உயர்ந்த நிலை கொண்டு வர வேண்டும், அவர்களை ஆளுமை உள்ளவர்களாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பெண்ணியல்வாதம் என்ற கருத்து தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பெண்ணியல்வாதம் தோன்றியமைக்கான காரணங்களை நாங்கள் ஒவ்வொன்றையும் மிகச் சுருக்கமாக கொடுக்கணும். அடுத்தது, இந்த பெண்ணியல்வாதம் தொடர்பாக கருத்துக்கள் பல கருத்தியல்கள் பல காணப்படுகின்றன. பெண்ணியல்வாதம் தொடர்பாக பல்வேறு அறிஞர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள், பல்வேறு வகையான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவ்வாறான கருத்தியல்கள் பல காணப்படுகிறது. அந்த கருத்தியல்கள் எவை என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். ஒன்று தாராண்மை பெண்ணியல்வாதம், ஒன்று தாராண்மை பெண்ணியல்வாதம். பெண்ணியல்வாதம் தொடர்பான பல்வேறு வகையான கருத்தியல்கள் காணப்படுகிறது. அவற்றில் ஒன்று தாராண்மை பெண்ணியல்வாதம் என்ற விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம். தாராண்மை பெண்ணியல்வாதம் என்ன என்று பார்த்தால், முதலாவது இந்த தாராண்மை பெண்ணியல்வாதம் என்பது தனியார் சுதந்திரத்தை வழங்குவதன் ஊடாக பெண்களை சமூகத்துக்கு உயர்ந்த நிலை கொண்டு வர முடியும். தனியார் சுதந்திரத்தை வழங்குவதன் ஊடாக பெண்களை சமூகத்தில் உயர்ந்த நிலை கொண்டு வர முடியும். பெண்கள் உரிமைகளை பெற்றிருப்பன் ஊடாக, தனி உரிமைகளை பெற்றிருப்பன் ஊடாக அவர்கள் பல்வேறு வகையான ஆளுமைகளை வளர்த்து சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வர முடியும் என்று சொல்லி அந்த தாராண்மை பெண்ணியல்வாதிகள் தங்களை கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் மேரி வோல்ஸ்கான் கிராப் என்ற அறிஞர் மகளிர் உரிமை கொள்கை சாசனம் என்ற நூலையும் உருவாக்கியிருக்கிறார். அதே போல ஜோன் ஸ்டுவார்ட் மில் என்பவர் பெண் அடிமைத்தனம் என்ற நூலை உருவாக்கியிருக்கிறார். இந்த இரண்டு நூலினூடாக தாராண்மை பெண்ணியல்வாதிகள் தமது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது சமூகமே பெண்ணியல்வாதம். சமூகமே பெண்ணியல்வாதம் என்பது சோசலிச கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை தஞ்சுறது சமூகமே பெண்ணியல்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. இது 20ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் வளர்ச்சி அடைந்த ஒரு கருத்தியலாக இது காணப்படுகிறது. அந்த சமூகமே பெண்ணியல்வாதம் என்ன சொல்லுதுன்னா, புரட்சியினூடாக குடும்பத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், புரட்சி போராட்டத்தினூடாக குடும்பத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் ஊடாக ஆண்களுக்கு நிகராக பெண்களை மாற்றியமைக்க முடியும், ஆண்களுக்கு நிகராக பெண்களை உருவாக்க முடியும் என்று கருத்தை சொல்லிக்கிறாங்க. அந்த வகையில் சோசியலிசம் தொடர்பான அந்த சமூகமைவாத பெண்ணியல்வாதம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்தவர்களாக ஜூலியஸ் அலெக்ஸ், அதே போல் இசபெலா போர்ட் என்ற அறிஞர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்தது தீவிர பெண்ணியல்வாதம், இதை ரெடிக்கல் பெண்ணியல்வாதம் என்னும் அழைப்பார்கள். தீவிர பெண்ணியல்வாதம் என்று சொன்னால் பெண்ணியல்வாதத்தின் தீவிரத்தன்மையை அடிப்படையாக கொண்டு தான் இதை தீவிர பெண்ணியல்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீவிர பெண்ணியல்வாதம் எப்படி சொல்லணும்னு சொன்னால், இது தந்தை வழி தலைமைத்துவத்தை முற்றாக நிராகரிக்கிறது. அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் ஆண்கள் தான் தலைமைத்துவத்தை வைக்க வேண்டும் என்ற கருத்தை முற்றிலும் நிராகரித்து பெண்களும் குடும்பத்தில் தலைமைத்துவத்தை வைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்ததான் சொல்வது தீவிர பெண்ணியல்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆண்களுக்கு நிகராக பெண்களை ஆக்குவது மட்டுமன்றி ஆண்களை விட பெண்களை ஒரு படி மேலானவர்களாக ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட கருத்தியலாக தீவிர பெண்ணியல்வாதம் காணப்படுகிறது. இந்த தீவிர பெண்ணியல்வாதம் தொடர்பாக கருத்து முன்வைத்தவர்களாக கேக் மில்லர என்ற அறிஞரும் அவர் தனது எழுதிய பாலியல் அரசியல் என்ற நூலினூடாகவும், கிரேமன் கிரீன் என்ற அறிஞரும் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும். அடுத்தது பின்னவீன பெண்ணியல்வாதம். பின்னவீன பெண்ணியல்வாதம் சொன்னால் நல்லா வழங்கணும். பிரான்சிய புரட்சி காலத்தில் பெண்கள் அடிமைகளைப் போல மதிக்கப்பட்டார்கள். அந்த பிரான்சிய புரட்சி காலத்தில் பெண்கள் அடிமைகளைப் போல மதிக்கப்பட்டு அவர்கள் ஒரு எப்படி மதிக்கப்பட்டான்னு சொன்னால், பெண்களை பெண்களாகவே நோக்கினார்கள், மாறாக அவர்களை மனிதர்களில் ஒரு பகுதியினராக நோக்கவில்லை.
பெண்களாக நோக்கிய பின்னரே அவர்களை மனிதர்களாக கருதினார்கள். உண்மையாக மனிதர்களாக கருதிய பின்னே அவர்களை பெண்களாக கருத வேணும். ஆனால் அங்கு பெண்கள் பெண்களாக மதிக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில பெண்களை சமூகத்தில் உயர்நிலை கொண்டு வர வேணும் என்று கருத்துக்கள் பிற்பட்ட காலத்தில் தோன்றியதோடு 1980 பின்னர் இது பிரபலியம் அடைந்த ஒரு கருத்தியலாக மாறுகிறது பின்னவீன பெண்ணியல்வாதம். இதில் என்ன சொல்லப்படும் சொன்னால், ஆண்களையும் பெண்களையும் வேறுபடுத்தக்கூடாது, ஆண்களையும் பெண்களையும் வேறுபடுத்தக்கூடாது, அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதில் பாகுபாடு காட்டக்கூடாது என்ற அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களாக பின்நவீன பெண்ணியல்வாதம் காணப்படுகிறது. அதே போல பின்காலனித்துவ பெண்ணியல்வாதம் என்ற ஒரு கருத்திலும் காணப்படுகிறது. பின் காலனித்துவ பெண்ணியல்வாதம் என்று சொன்னால், ஐரோப்பிய நாடுகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து சுதந்திரமடைந்த நாடுகளில் வாழுகின்ற பெண்கள் எல்லாம் பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த துன்பங்களை அனுபவித்ததோடு இவர்கள் ஐரோப்பாவில் வாழுகின்ற பெண்களை போன்று உரிமைகள் பெற்றிருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் அந்த பெண்களுக்கு உரிமைகளை வழங்க வேண்டும், பெண்களை ஆண்களுக்கு நிகராக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட கருத்தியலாக பின்காலனித்துவ பெண்ணியல்வாத கருத்தியல் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும். இது தொடர்பாக கருத்தை முன்வைத்தவர்களாக மொஹண்டி என்ற அறிஞரும் டொனி மொரிசன் என்ற அறிஞரும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும். இறுதியாக நாங்கள் கொடுக்கிறது முடிவுரை கொடுக்கணும். எப்படி முடிவுரை கொடுக்கணும்? இந்த பெண்ணியல்வாதம் என்பது 1970 பின்னர் அரசறிவியல் பாடப்பரப்பில் இணைத்து கொள்ளப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு கருத்தியலாக காணப்படுவதோடு, இந்த பெண்ணியல்வாத கருத்தியல் எப்போது தோற்றம் பெற்றதோ அதன் பின்னர் அரசியல், பொருளாதார, சமூக விடயங்களில் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்க ஆரம்பித்தது. இன்று ஐரோப்பிய நாடுகள் தொடக்கம், ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தின் அமெரிக்க நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நாட்டுடைய அரசின் தலைவர்களாக கூட பெண்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய நிலைமை காணப்பட்டது. தற்போது இருக்கின்ற அமெரிக்காவில் கூட உப ஜனாதிபதியாக பெண் இருக்கிறார். அதே போல பிரித்தானியாவில் முடி பெண்ணாக இருக்கிறார். அதுக்கு இந்த வருஷம் இந்த காலப்பகுதிக்கு முன்னால் இருந்த பிரதமர் கூட பிரித்தானியாவில் பெண்ணாக இருந்திருக்கிறார். இலங்கையில் சிறிமாவ பண்ணா நாயக்கா, சந்திரிகா பண்ணா நாயக்கா இவர்களெல்லாம் அரசியலில் பிரதானமான பாத்திரங்களாக காணப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இன்று கூட இலங்கை பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் பெண்கள் பலர் இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்வதோடு, அண்மை காலத்தில் கூட இப்போ இருக்கின்ற அந்த சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி கூட பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது பெண்களுடைய பிரதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும், அதற்காக இலங்கையில் நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கென தனியான ஒரு புதிய தேர்தல் முறை அறிமுகப்படுத்தி பெண்களை அதிகமாக பாராளுமன்றத்துக்குள் உள்வாங்க வேண்டும் என்று கருத்துக்கள் நிலவுகின்றன, கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அப்படியில் இந்த கருத்தியலம் அடிப்படையாக கொண்டு நாங்கள் சமகாலத்தில் பெண்ணியல்வாத கருத்தியலானது பல்வேறு தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தி பெண்களை சமூகத்தில் அரசியல், பொருளாதார, சமூக விடயங்களில் அதிக பங்கு பற்றக்கூடிய வாய்ப்பினை வழங்கியிருப்பதனை சமகால அரசியலில் சிறப்பாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என்று சொல்லி நாங்கள் முடிவுரை கொடுக்கணும். ஆகவே இன்று நாங்கள் பெண்ணியல்வாதம் தொடர்பான கருத்தியில் பார்த்துருக்கிறோம். அடுத்த தலைப்பில் நாங்கள் மத சார்பின்மை வாதம் என்ற தலைப்பை படிப்பதன் ஊடாக நாங்கள் 5வது அலகு முற்றிலும் நிறைவு பெறுகிறது. நாங்கள் 6வது அலகாக நாங்கள் மோதல் தீர்வு வழிமுறைகள், முரண்பாடுகள் தொடர்பான தலைப்பை பார்க்கலாம் என கூறி இந்த அழகு இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.